பிரியமானவர்களே, ரிசித்துப்பார் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? எல்லா நாளும் ஆண்டவருடைய குணாதிசயத்தை ருசித்து பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய குணாதிசயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாத்திராகமம் 12:12 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, எகிப்தின் தேவர்களின் மேல் நீதி செலுத்துவேன், நானே கர்த்தர் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நீதி செலுத்துகிறவர், நீதி செலுத்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் எகிப்தின் மேலே நீதி செலுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி நியாயங்கள் நடக்காத இடத்துல, நீதி நேர்மை கிடைக்காத இடத்துல நம்முடைய ஆண்டவர் நீதி செலுத்துகிறவர், நீதி செலுத்துவார், நீதியை நிலைநாட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் கூட எனக்கு நீதி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என்னுடைய நியாயங்கள், எனக்கு நியாயமான காரியங்கள் எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் நீதி செலுத்துகிறது. உங்களுக்கு நீதி செய்வார், உங்களுக்காக நீதி செய்வார். எகிப்தின் தேவர்கள் மேலே நீதி செலுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். அப்படியானால் உங்களுக்காக நீதி செலுத்த மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் கர்த்தர், நானே கர்த்தர், நான் நீதி செலுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எனக்காக நீதி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அவர் நீதி செய்வார். சரியா? நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் நீதி செலுத்துறது. நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.